பேரன்பிற்குரிய சிரிப்பு விருந்தினர்களே, நான் சிறப்பு விருந்தினர் என்ன போட்டிருக்கு, நீங்கள்லாம் சிரிப்பு விருந்தினர்கள். நல்ல முறையிலே அருமையான சிரிப்பை மிகச் சிறப்பாக சொன்னீர்கள். என்னை அரை மணி நேரம் கால் மணி நேரம் பேச சொன்னார்கள். நான் பேசுவது என்றால் பல மணி நேரம் பேசலாம். இறைவன் திருவருளால் உலகமெங்கும் நான் சுற்றி வருகிறேன். 1000 நாட்களானாலும் நான் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறேன். பல இடங்களில் இதுவரைக்கும் எனக்கு தொடர்ந்து உலகம் முழுவதும் பேசிட்டேன். என்ன எடுத்தோன்னு தன்னுடைய பெருமையை அவர் சொல்கிறாரே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதுக்கு என்ன காரணம்னா, பேரன்பர்களே, நான் ஆன்மீக சொற்பொழிவு, இலக்கிய சொற்பொழிவு இரண்டும் ஆற்றுகிறேன். அந்த இரண்டு 2 மணி நேரம் ஆரம்பித்தால் 2 மணி நேரம் கொண்டு முடிப்போம். அப்போ பேரன்பர்களே, இந்த 2 மணி நேரமும் எப்படி எல்லாரையும் உட்கார்ந்து வைத்திருக்கிறோம் தெரியுமா? இடையில வருகின்ற நகைச்சுவை தான். அந்த நகைச்சுவையால் தான் 2 மணி நேரம் நல்ல விஷயங்கள் சொல்லுவோம். அதாவது காய்கறி வாங்க வெளியில் போகிறோம். போகும்பொழுது ஒரு பை எடுத்து கொண்டு போய் 1 கிலோ கத்திரிக்காய் கொடுப்பார், அடுத்து 1 கிலோ புடலங்காய் கொடு அப்படின்னு வாங்கி கொடுக்குறோம். இன்னொரு இடத்துல பார்க்குறோம் பை நிறைந்து விட்டது, இப்படி 2-3 இடத்துல வாங்கி பை நிறைந்து விட்டது. இன்னொரு இடத்துல சொன்னால் இஞ்சி எவ்வளவுப்பா, இஞ்சி 1 கிலோ 20 ரூபா வாங்குறான். இஞ்சி 20 ரூபா ரொம்ப விலை குறைவாக இருக்கிறது, 1 கிலோ இஞ்சி போடுது. இஞ்சிக்கு இடம் கிடையாது, ஏற்கனவே காய்கறி வாங்கியாச்சு. அப்போ என்ன பண்ணுறான், அடுத்த நிமிஷம் அந்த பையன் ஒரு குலுக்கு குலுக்குறான். குலுக்கு குலுக்கினோடனே கொஞ்சம் இடம் வருது, 1 கிலோ இஞ்சி போடுப்பாங்கிறான். அடுத்து இன்னொருத்தர் 2 எலுமிச்சம்பழம் வாங்குறான், அங்கேயும் ஒரு குலுக்கு குலுக்குறான். அப்போ குலுக்கினா கொஞ்சம் இடம் வருது பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் நானும் சொற்பொழிவு செய்யும் பொழுது இடையிலே சிரிப்பு சொல்லி ஒரு குலுக்கு குலுக்குவேன், ஏன் கொஞ்சம் இடம் கிடைக்கும். ஆகவே அதுலதான் நல்ல விஷயங்களை போடுவேன். உடனே நம்ம குதிரை வெற்றி வேளாண்லாம் வந்திருக்கிறார், பேரன்பர்களே, சிறந்த தமிழ் பேரறிஞர். இப்போ இறைவன் திருவருளால் எல்லா பாடல்களையும் நான் சொல்லி கொண்டு வருகிறேன். பெரிய பெரிய தெரியாத பாடல்கள்லாம் என்னால் சொல்ல முடியும். இப்போ என்னுடைய பெருமைக்கு சொல்லிங்க, இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, இடையிடையில் குலுக்குறேன். அந்த குலுக்கும் போது கொஞ்சம் இடம் வருகிறது, அந்த சிரிப்பு தான் அந்த நல்ல காரியத்தை செய்கிறது. இப்போ நாங்கள் இருக்கிறேன்னு சொன்ன காரணம்னா, அவ்வளோ அழகாக நீங்கள்லாம் சிறந்த சிரிப்பு சொல்கிறீர்கள். சிரிப்பு என்பது தான் மனிதனை வாழ வைப்பது. அதாவது பேரன்பர்களே, டாக்டர்கிட்ட போய் மருந்து சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, டாக்டர் கொடுக்குற மருந்து உடம்புக்கு மட்டும்தான். இந்த சிரிப்புங்கிற மருந்து உடம்புக்கோ உள்ளத்துக்கோ ஒரே டானிக். இந்த டானிக் குடித்தா உள்ளம் சிறப்படைகிறது, உடம்பும் நல்ல விதமான ஆரோக்கியம் தெளிக்கிறது, நரம்புகளுக்கெல்லாம் வலிவு. அதனால தான் கை கட்டி கேளுங்கள் என்னெல்லாம் பெரியவர்கள் சொல்கிறார்கள். அப்போ பேரன்பர்களே, சிரிப்புங்கிறது அவ்வளவு சிறந்தது. சிரிக்க தெரியாதவனுக்கு பகல் பொழுதும் இருட்டுங்கிறார் திருவள்ளுவர். திருவள்ளுவர் என்ன சொல்கிறார், நகல் வல்லார் அண்டார்க்கு மாயிரு ஞானம் பகலும்பால் பட்டன்று இருள். ஆகவே நகல் வல்லார் அண்டார்க்கு மாயிரு ஞானம் பகலும்பால் பட்டன்றிருள். பகல்லையும் இருட்டு வந்துடுங்கிறார். அப்போ சிரிக்க தெரிவது தான் ரொம்ப சிறப்பு. இப்பொழுது நான் சீக்கிரமே வந்தேன், இந்த நிகழ்ச்சி சரியாக 4 மணிக்கு அப்படின்னு போட்டார்கள். சரியாக 4 மணிக்கு என்பதனால நான் கரெக்டாக 4 மணிக்கு வந்துட்டேன். ஆனால் இவர்கள் என்ன சொன்னார்கள், சிறப்பு விருந்தினர்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் வருவார்கள், நீங்கள் சரியாக வந்து விட்டு பாருங்கள். சிறப்பு விருந்தினர் தகுதியே எப்படி ஆகிட்டு பாருங்கள், காலம் எப்படி ஆகிட்டுது. சிறப்பு விருந்தினர்னா லேட்டாக தான் வரணும், அதாவது காலம் மாறிடுதுங்க. அந்த காலத்தில் லஞ்சம் வாங்கவே மாட்டான் கவர்மெண்ட்டில் யாரும் லஞ்சமே. ஒரு காலத்தில் நியாயமான அரசாட்சி நடந்து கொண்டிருந்தது. ஆனால் இப்போ காலம் எப்படி மாறிடுச்சு தெரியுமா, லஞ்சம் வாங்குகிறான். ஆனால் எப்படி தெரியுமா அறிமுகப்படுத்துகிறான், சார் அவர் பணம் வாங்குவார் சார், ஆனால் கரெக்டாக முடிச்சு கொடுத்துருவார் சார், ரொம்ப நல்லவர் சார். பாருங்க என்ன அழகாக சொல்கிறான், அவர் பணம் வாங்குவார் சார், கரெக்டாக முடிச்சு கொடுத்துருவார், ரொம்ப நல்ல மனுஷன் சார் அப்படிங்கிறான். அப்போ லஞ்சம் வாங்குவது நல்லதாக போயிடுது, அதுமாரி லேட்டாக வருதுதான் சிறப்பு விருந்தினருடைய தகுதி ஆகிடுது. நான் ஆனால் கேட்க வேண்டும்ங்கிறதுனால தான் சரியாக 4 மணிக்கு வந்தேன், உங்களுடைய அற்புதமான சிரிப்பை கேட்டேன். அந்த சிரிப்படைகளால் உள்ளமும் மகிழ்கிறது, உடலும் ஆரோக்கியம் பெறுகிறது. உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஒரே ஆரோக்கியம் தருகிற மருந்து தான் சிரிப்பு. அந்த சிரிப்போ ஒரு பாட்டு, சினிமா பாட்டு, பழைய பாட்டு தெரியும், சிரிப்பேன் சிரித்து கொண்டிருப்பேன் மூச்சும் பேச்சும் உள்ளவரை, ரசிப்போம் ரசித்து கொண்டிருப்போம் கடைசி மூச்சும் உள்ளவரை அப்படின்னு ஒரு சினிமா பாட்டு இருக்குது. அப்படி நம்ம கடைசி வரைக்கும் வாழ்க்கையை ரசிக்கணும், ரசித்தால் தான் அது வாழ்க்கை. நம்ம தினகரனில் எழுதுறது ஒரு பெரியவர் சொன்னார், இதே வரலாற்றுலேயே அது கிடையாதுங்க, என் பெருமைக்காக சொல்ல. இது வரைக்கும் இந்த வாரம் சனிக்கிழமை வருகிறது, இப்போ 97வது வாரம் வந்துருக்கு. அவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறார்கள், தொடர்ந்து எழுதுங்கள் மதிவண்ணன் அவர்களே. இதே வரலாற்றுலேயே கிடையாது, ஒரு கட்டுரை வந்து 97வது வாரம் வந்துருக்கு. இப்போ நான் இன்னும் எழுத போகிறேன், அவர்கள் சொன்னதுனால 108வது வாரம் எழுதுங்கிறான். அப்போ பேர் அன்பர்களே சிந்தித்து பாருங்க, அந்த
இது பல லட்சம் பிரதிகள் இருக்கிறது, பல பேர் அதை படிக்கிறார்கள். அதுக்கு என்ன காரணம்னா, வாழ்வாம் வாழலாம் வா என்று நான் எழுதி வருகிறேன். அதுதான் அந்த தொடர். அந்த பெரியவர் சொன்னார் அப்படி, இந்த அலிகான்ங்கிறவரை கண்டு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் உண்மையிலேயே எனக்கு ஃபோன் தான் பண்ணுவார். பல சமயம் எனக்கு ஃபோன் பண்ணி, சார் அந்த சக்தி சுகரத்தில் பொள்ளாச்சி மகாலயத்தில் கொஞ்ச நாள் இருந்தேன், அப்போ அவரும் அங்கே இருந்திருக்கிறார். ஆனால் அவரை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அவர் ஃபோன் பண்ணி இந்த இடத்துக்கு போங்க, அந்த இடத்துக்கு செல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவார். அவர் மூலமாக நிறைய எனக்கு சொற்பொழி வாய்ப்பு வந்திருக்கு, ஆனால் அவரை நான் பார்த்ததே கிடையாது. இப்போ தான் அலிகான் அவர்கள் வந்து எனக்கு பொன்னாடி போர்க்கிறார்கள். பேர் அன்பர்களே, பேச்சுங்கிறது ஒரு அற்புதமான வரம். அந்த வரத்தை நாம் சாதிக்க வேண்டும்னா அதுக்கு கட்டாயம் நகைச்சுவை வேணும். இப்போ வாழ்வாங்கு வாழலாம் வான்னு நான் பேசுகிறேன், எடுத்துக்கிறேன். ஒரு பெரியவர் வந்து கல்லூரியில் போய் நிறைய சப்ஜெக்ட் தான் பேசினார், வாழ்வாங்கு வாழலாம் வா. ஆனால் நான் அவருக்கு சரியாக பேச தெரியல. கிட்டத்தட்ட 35-40 நிமிஷம் பேசினார், ஆனால் ஒன்றுமே சரியில்லை. மாணவர்களுக்கெல்லாம் போர் அடித்து விட்டது. அவர் எப்படியோ ஒரு வழியாக முடிச்சுட்டாருங்க. ஒரு மாணவன் எழுந்து வந்தான். அவர் பேசினது என்ன, வாழ்வாங்கு வாழலாம் வா, வாழ்க்கையை எப்படி அமைக்கணும், எப்படி வாழ்க்கையை ரசிக்கணும் அப்படின்னு அவங்கள்ட்ட பேசினார். அவருக்கு சரியாக பேச தெரியல, ப்ரெசன்டேஷன் சரியில்லை, ஒரே போர் அடித்தது. ஆனால் ஒரு மாணவன் கடைசியில் எழுந்து வந்தான். எழுந்து வந்து சொற்பொழிவாளரை கை கொடுத்தான். சொற்பொழிவாளருக்கு ஒன்றும் புரியல, எல்லாரும் அப்படி இருந்தாரு. கை கொடுத்து மைக்கு பிடிச்சான். நான் வாழ வேண்டும் என்று தீர்மானித்து விட்டேன் இவருடைய பேச்சை கேட்டு. எல்லாரும் ஆட்சி மாணவர்களும் மற்றவர்களும் புரியல. அவர் சொன்ன, வாழ வேண்டும் என்று நான் தீர்மானித்து விட்டேன் இவருடைய பேச்சை கேட்டு. எப்படி நான் அண்ணாரும் இவரே வாழும்பொழுது நான் வாழ வேண்டாமா? இப்படிப்பட்ட போர் அடிக்கிற ஆட்களே நீட்டி பேசலை நினைக்கவும் பயந்தேங்கிறார் வள்ளல் பெருமாள். ரொம்ப நேரம் பேசக்கூடாதுங்க. அதாவது நீங்க விரிவா பேசினா கேட்கிற மக்கள் முகம் சுருங்கும், நீங்க சுருக்கமா பேசினா கேட்கிற மக்கள் முகம் விரிவடையும். ஆகவே விரிவா பேசினா அங்க சுருங்குங்க, சுருக்கமா பேசினா விரிவடையும். ஆகவே பேச்சுங்கிறது ஒரு அற்புதமான கலை. நீங்க அருமையான சிரிப்புகளை ரொம்ப அழகாக சொன்னீர்கள். அப்ப வாழ்க்கையை வாழ வேண்டும்னா அதுக்கு சிரிப்பு தான் ரொம்ப முக்கியமாக இருக்கிறதப்ப. அந்த சிரிப்புக்கு ஈக்குவல் கிடையாது. கணவன் மனைவி சிரிப்பெல்லாம் நிறைய சொன்னார்கள். அதாவது ஒரு மனைவி சொன்னான், என்னை போல திட்டிக் கொண்டே இருக்கிறீர்களே, பல வருஷம் 100 வருஷம் தேடினாலும் என்னை போல உங்களுக்கு ஒரு பெண் அமைய மாட்டார் அப்படின்னா. உடனே அவன் சொன்னால், எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கிறது, நான் ஏன் 100 வருஷம் தேட போறேன், ஒரு சில தேடி இவ்வளவு பிரச்சனை ஆகிவிட்டது. அப்ப கணவன் மனைவி உறவுங்கிறது ரொம்ப சிறந்த முறையில் அமைய வேண்டும். நான் ராமாயணம் கண்ணபுரம் தான் பேசிட்டு வரேன். பேசும்பொழுது இடையில இந்த சிரிப்பு சொல்வதனாலதான் அந்த கதையே போகிறது. ஆனா அவர்கள்லாம் பெரியவர்கள்லாம் நல்ல நகைச்சுவை. அந்த காலத்து புலவர்கள் பாட்டுலாம், ஒரு ஔவையார் வந்து ஒரு திருமணத்துக்கு போனான். திருமணத்துக்கு போனா திருமணத்துல அந்த மன்னன் கூப்பிட்டான், பாண்டிய மன்னன், ஔவையாரே வா வந்து சாப்பிட்டுருந்தான். ஆனால் கவனிக்கலைங்க. சில பேர் எல்லாரையும் கூப்பிடுவார்கள், சரியாக கவனிக்க மாட்டார்கள். அப்போ ஔவையார் போனால் சாப்பிடவே முடியல. அடுத்த நாள் பாண்டிய மன்னன் கேட்டான், நீ கல்யாணத்துக்கு வந்ததை நான் கவனிக்க முடியல, நிறைய கூட்டம் வந்திருந்ததுனால. பல தேசத்து சிற்றரசர்கள்லாம் வந்திருந்தார்கள், அவை பாட்டியே நீ சாப்பிட்டாயா? அவை பாட்டி சொன்னால், சாப்பிடவே இல்லைங்க அவை பாட்டி, நெருக்கத்தில் தன்மை, சாப்பிடவே முடியல அவளால், ஒரே கூட்டம். அந்த கூட்டத்தில் சாப்பிட முடியாது, திருப்பி வந்துட்டான். ஆனால் பாண்டிய மன்னன் அடுத்த நாள் கேட்டான், சாப்பிட்டியான் கேட்டான். உடனே அந்த அம்மா என்ன தெரியுமா சொன்னார்கள், அற்புதமாக சொன்னார்கள், உண்டே உண்டே உண்டே, 3 முறை சொன்னார்கள், 3 முறை உண்டேன்னா. இப்படி அவ்வளவு தூரம் சாப்பிட்டாயா? ஆச்சரியமா இருக்காரு. அந்த அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க, வண்டமிழை தேர்த்த வழுதி, வழுதினா பாண்டியர், வண்டமிழை தேர்த்த வழுதி கல்யாணத்தில் உண்ட பெருக்கம் குறைக்க கேள், அண்டி நெருக்குண்டேன் தள்ளுண்டேன், நீல் பசியினாலே சுருக்குண்டேன் சோருண்டினேன். என்ன அறிஞ்சா பாடுற பாருங்க, நெருக்குண்டேன் தள்ளுண்டேன் நீல். அதாவது புலவர்கள் இப்போ அலிகான் வந்து எனக்கு நல்ல தாழ்வு போட்டாருக்கேன். ஒரு புலவர் ரொம்ப நல்லா பாடினார். அந்த மன்னன் கஞ்சத்தனமான மன்னன், புலவர் நல்லா பாடினான். ஆனால் அந்த மன்னனுக்கு பொன்னாடை போர்த்தத்துக்கு மனசு வரல. இப்போ அவர் எனக்கு முன்னமே தெரியாதவர், அவர் நல்ல பொன்னாடையை வந்து போர்த்தினார். அந்த மன்னன் எடுத்து போத்தலாம், ஆனால் ஒரு கிழிஞ்ச ஒரு தாழ்வை எடுத்து பூ பழங்கள்லாம் அந்த நல்ல இது இருக்கு, நல்ல டிசைன் அருமையாக, பூ பழம் ஒரு செடி அப்படிப்பட்ட ஒரு பொன்னாடை, அந்த வேலைப்பாடுகள், அந்த வேலை, அந்த பொன்னாடையான கிழித்திருந்தது. கிழித்திருந்த பொன்னாடையை மன்னன் போய் போத்துறான். மன்னன் தான் கஞ்சத்தனமான மந்தனாங்க. கேட்டான், சால்வை எப்படி இருக்கு புலவரே அப்படின்னா, புலவர் கரெக்டாக கவனிச்சுட்டார், அந்த சால்வையெல்லாம் ஓட்ட விழுந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டார். அப்போ இவன் மன்னன் கேட்குறான், பழமெல்லாம் எப்படி இருக்கு, காய் எப்படி இருக்கு, மலர்கள் எப்படி இருக்கு, கொடி எப்படி ஓடுது, என் சால்வை எவ்வளோ அழகாக இருக்குன்னா. உடனே புலவர் சொன்னார், உன்னுடைய சால்வையில் கொடி இருக்கு, பூ இருக்கு, பழம் இருக்கு,
பிஞ்சும் இருக்குன்னார். அது கொஞ்சம் பிஞ்சும் இருக்குங்க. ஆகவே என்ன அழகா சொல்லிட்டு பாருங்க, ஏதாவது புலவர்கள் வந்தா ரொம்ப கட்டிக்காரு. இந்த மாதிரி பேசுகிற சிரிப்புகள் ஒற்றல்ல இரண்டால இருக்கு. 1100 சிரிப்பு மனசுலயே வச்சிருக்கிறேன் பேரன்பர்களே. அதெல்லாம் சொல்லிதான் நம்ம சொற்பொழிவு பல நாட்கள் தொடர்ந்து நடக்கிறது. தொடர்ந்து சிரிப்பு சொல்லிக்கொண்டே இருந்தா மக்கள் சிரிக்கிறார்கள், அடுத்த நிமிடம் கருத்தை வரவேற்க தயாராக இருக்கிறார்கள். அதை தெரிந்து கொள்ளுங்கள். வெறும் சிரிப்பாக போகக்கூடாது, சிரிக்க வைத்து சிந்திக்க வைக்க வேண்டும். அந்த அம்மா சொன்னார்கள், நிறைய பேர் சிரிக்க வைத்து தான் சிந்திக்க வைக்கிறார்கள். அவர்கள் சிரிப்பு சொன்னோம்னா நம்ம சிரிப்போம், பிறகுதான் சிந்திப்போம் ஏன் சிரிச்சோன்னு. ஆகவே இப்படி சிரிக்கக்கூடாது. சிரிக்க வைத்து சிந்திப்பதுன்னா அவர்கள் சொன்ன அடுத்த நிமிடம் நம்ம சிரிக்கிறோம், பிறகு சிந்திக்கிறோம், ஐயோ என்ன பண்ணாலே தெரியலப்பா என்று சிந்திக்க கூடாது. சிரிப்போடு சிந்தனை இணைந்து வர வேண்டும். இப்போ அந்த காலத்தில் சொன்ன பழமொழிகளுக்கெல்லாம் பொருள் வேற விதமாக இருக்கு. நான் ரொம்ப அழகாக ஒரு இடத்துல சொன்னேன், நானே அந்த நேரத்தில் வருவது தாங்க. எண்ணும் எழுத்தும் கண்ணன தரும் என்று அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறார்கள். எண்ணும் எழுத்தும் கண்ணன தரும்னா என்ன பொருள்? இந்த காலத்துக்கு ஏற்ப பொருள் பார்க்கணும். எண் அப்படிங்கிறது என்னென்னா செல்போன் நம்பர், அது இருந்தாலும் பட்டி கொள்ளலாம். எண்ணும் எழுத்தும், எழுத்துங்கிறது என்னன்னா இமெயில் அட்ரஸ். ஆகவே ஒரு மனிதனுக்கு இமெயில் அட்ரஸும் வேணும், செல்போனும் வேணும். இதான் எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகும். அந்த கால பழமொழிகள்லாம் அப்படியே மாத்துறாங்க. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இப்போ என்ன தெரியுமா பழமொழி? கற்றது கால்குலேட்டர் அளவு, கல்லாதது கம்ப்யூட்டர் அளவு. கற்றது கால்குலேட்டர் அளவு, கல்லாதது கம்ப்யூட்டர் அளவு. மாமியார் உடைச்சா மண் குடம், மருமகள் உடைச்சா பொன் குடம். அப்படி கிடையாது, மாமியார் உடைச்சா ஆடியோ, மருமகள் உடைச்சா வீடியோ. இந்த பழமொழியெல்லாம் எந்த அழகாக மாறுகிறது. அப்படி சிரிப்பு கவிதைகள் ரெண்டு ரொம்ப அழகாக ஒருத்தர் சொன்னார், அதாவது நீ தலை குனிந்து புத்தகம் படித்தால் தலை நிமிர்த்து வாழலாம். அதாவது எனக்கு என்னென்ன, இப்போ இன்னொரு முறை என்னை கூப்பிடுங்க, நானே வருகிறேன், பரவாயில்ல. எனக்கு என்னென்ன, ஒருத்தர் சிரிப்பு சொன்னோன்னு என்னை பேச வைக்கணும். ஏன்னா அந்த சிரிப்பு சொல்லும்பொழுது எனக்கு இன்னொரு சிரிப்பு அது சம்பந்தமாக ஞாபகம் வருகிறது. தொடர்ந்து ஒவ்வொருத்தர் ரொம்ப ஒருத்தர் முதல்ல வந்து பேசினார், உனக்கு பிடிச்ச பழம் என்ன அப்படின்னு கேட்டார். ஒருத்தர் சொன்னார் உங்களுக்கு பிடித்த பழம், இன்னொருத்தர் ரொம்ப அழகாக சொன்னான் ராமருக்கு பிடித்த பழம் என்னன்னு கேட்டான். என்னன்னு எனக்கு ஒன்று கண்டுபிடிச்சு கொடுத்தப்ப சபரி ஏதோ பழம் கொடுத்தான்னு கதையில் இருக்கு, அதுவா அதெல்லாம் கிடையாதுங்க. ராமருக்கு பிடித்த பழம் சீதா பழம், சீதை தானே. ஆகவே அதுதான் ஒருவர் சிரிப்பு சொல்லும் பொழுது இன்னும் நிறைய சிரிப்பு நமக்கு மனதில் அப்படியே ஞாபகம் வருகிறது. ஆகவே சிறந்த முறையிலே சிரிப்பு என்பது மனிதனுடைய மனத்திற்கு நல்ல ஆரோக்கியம் தருகிற ஒன்று, அதே சமயத்தில் உடலுக்கு வலிவு தருகின்ற ஒன்று. இந்த சிரிப்பு கட்டாயம் மனிதனுக்கு தேவை. பல பேர் சிரிக்கவே மாட்டான். இப்போ நான் வந்து முருகபெருமானை பற்றி பேசுகிறேன், ஒரு வரும்போது கூட பாருங்கள் எனக்கு வழி தெரியல, ஒருத்தரை கேட்டேன், அவர் சொன்னார் உங்கள் பேர் என்னங்கன்னு, என் பேர் கந்தசாமின்னார். உடனே மகிழ்ச்சி அடைந்தேன், எனக்கு முருகர் தான்ப்பா வேட்டும், நான் திருப்போரூர் முருகனை தான் வணங்குறேன். இந்த திருப்போரூர் முருகன் பேர் கந்தசாமி. எப்படியோ எனக்கு எல்லா இடத்துலையும் ஒரு முருகர் வந்து சேருவார். இப்போ நான் சொல்லிட்டேங்க, முருகருக்கு 6 முகம் இருக்கு. முருகருக்கு எத்தனை முகம் இருக்கு? ஏறுமையில் ஏறி விலை ஆடு முகம் ஒன்று. 5ஆம் தேதி காலையில் 6லேருந்து 6 வரைக்கும் ஜெயாட்டி விலையை பேச்சக்கலுங்க. 5ஆம் தேதி தான் கந்தசாமி. 5ஆம் தேதி கந்தசட்டி சனிக்கிழமை, அதில் வெறும் ஏர்லி மார்னிங் காலையில் 6லேருந்து 6 வரைக்கும் நான் பேசுகிறேன். இது சம்பந்தமாக தான் பேசுகிறேன். அதில் பேசும்பொழுது ஒரு விஷயம் நடந்தது, அதையே இப்போ சிரிப்பாக சொல்கிறேன். அந்த பாட்டை எடுத்து சொன்னேன், ஏறுமையில் ஏறி விலை அனுமுகம் ஒன்றே, ஈசர் உடன் ஞான மொழி பேசுமுகம் ஒன்றே, குருமடி அருகல் வினை திருக்கு முகம் ஒன்றே, குன்று வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூழலை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனங்குணர வந்த முகம் ஒன்றே, 6 முகம் ஆனவர் நீ அருள் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே. இந்த 6 முகம் என்பது பரக்கருணை உடையவரப்பா, பெருக்கருணை உடையவர், அளப்பெரும் கருணை உடையவர். நான் பேசி முடிச்சேன். அப்ப அங்க இருக்கிற டெக்னீஷியன்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார்கள், இனிமேதான் வரப்போகுது 5ஆம் தேதி அது டிவியில் 6லேருந்து 6 வரைக்கும் வெறும் ஏழி மாலை வருது. அப்போ பாருங்க, அதை உடனே பக்கத்தில் நிறைய பேர் உட்காந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். டெக்னீஷியன்லாம் நம்ம பேச்சு கொண்டு உட்காருவார்கள், இது எல்லா இடத்துலையும் நடக்குது. அவர் டெக்னீஷியன் ஒருத்தர் வந்து கேட்டார், என்னங்க முருகப்பெருமான் பெரிய கருணை உடையவர்னு சொல்கிறீங்க? ஆமாம், ரொம்ப கருணை உடையவருங்க. ஒரு கருணை கூர் முகங்கள் 6 தான் பாட்டே வருது, அவருடைய முகம் அப்படி கருணை. அவர் சொன்னார், அப்படி ஒன்று கருணை உடையவராக தெரியலீங்களேன்னா என்ன விஷயம் ஏன் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், முருகப்பெருமானுக்கு 6 முகம் இருக்குது, நமக்கெல்லாம் ஒரு முகம் தானே கொடுத்துருக்கிறார். கருணை உடையவர்னு சொல்கிறீங்களே, நமக்கு ஒரு முகம் தான் பாருங்க. அவருடைய கவலை எப்படி இருக்கு பாருங்க. நான் உடனே சொன்னேன், டேய் முகம் முகமே கிடையாது, உன்னை யாராவது முகம்னு சொல்கிறானா, வாழ்க்கை யாராவது முகம்னு சொல்கிறானா, மூஞ்சி அவமூஞ்சியை பாருங்க. அப்போ உண்மையில் தப்பா நினைக்கிறீங்க, பேரன்பர்களே அதான் பெண்கள் அப்படி பேசி கொள்வார்கள்ங்கிறது நான் சொல்லுவோம். பெண்ணும் ஒரு பெண்ணு பேசும்போது அவ மூஞ்சிக்கு என்ன, அவ மூஞ்சியை பாருங்க. ஆகவே அந்த மூஞ்சின்னு தான் சொல்கிறான், முகம்னே சொல்கிறது இல்லை.
முகம் கருது தமிழ் வார்த்தை கிடையாதுங்கிறான் நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். புதுங்க வெற்றி பேடத்தான் முகம் கருது தமிழ் வார்த்தை தான். என்ன தெரியுமா, உள்ளத்தின் உணர்ச்சிகளை முகந்து காட்டுவதனால் முகம் பேசுகிற இண்டக்ஸ் ஆஃப் த மைண்ட் அப்படிங்கிறான். உள்ளத்துல என்னென்ன உணர்ச்சிகள் இருக்கோ அந்த அவர் எப்படி இருக்கிறாருங்கிறத முகம் காட்டிடுங்க. அதான் ஃபேஸ் இஸ் த இண்டக்ஸ் ஆஃப் த மைண்ட். அப்ப முகம் என்பது உணர்ச்சிகளை முகத்து காட்டுவது. அதனாலதான் தமிழ்ல முகம்ங்கிற பேர் வந்தது. அப்ப அந்த முகம் வந்து ஆறு முகம் அவர் வச்சிருக்கிறாரு. நமக்கு ஒரு முகம் தானே கொடுத்துருக்கிறாரு. உடனே சொன்னே உங்கள்டையும் ஆறு முகம் இருக்கு. முதல்ல ஒன்று முகமே கிடையாது, ஒன்று மூஞ்சி. என்ன காரணம், நீ நகைச்சுவை பண்றதுக்கு வந்து சிரிக்கிறதே கிடையாது, அழுது கொண்டிருக்கிறாய். இவன் மூஞ்சி அழு மூஞ்சி. ஆகவே நீ உனக்கு கொடுத்தது ஒரு மூஞ்சி அழு மூஞ்சி. இன்னொரு மூஞ்சி என்ன, சிறு மூஞ்சி இருக்கா? இன்னொரு மூஞ்சி என்ன, உமனா மூஞ்சி இருக்குதாங்க. இன்னொரு மூஞ்சி பாருங்க, காலையில பால் பார்க்கும் போது அவங்கள பார்த்தா உனக்கு வேலையே நடக்காது. அது பேர் விடியா மூஞ்சின்னு பேர். அது இதெல்லாம் நானா சொல்லல, இந்த மூஞ்சி எல்லாம் இருக்கு, எல்லாருக்கும் தெரியுது இல்லைங்களா. நானா காயினேஜ் பண்ணல. அழு மூஞ்சி, சிறு மூஞ்சி, உமனா மூஞ்சி, விடியா மூஞ்சி, இன்னொரு மூஞ்சி, தூக்க மூஞ்சி. எப்ப பார்த்தாலும் இப்ப நிறைய ஆட்கள் வந்து 9-10 மணிக்கு எழுப்புகிறாங்க. ரொம்ப தவறான ஒன்று. பேரன்பர்களே, வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் எல்லோரும் விடியற் காலையில எழுந்தவர்கள். எல்லாம் வெளி உலகம் எல்லா வெளிநாடுகள் எல்லா அறிஞர்களுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பாருங்க. அதெல்லாம் ஈட்டு வர வாழ்க்கை வரலாறு. வாழ்வாங்க வாழலாம் பாருங்கிறது. பேரன்பர்களே, வாழ்க்கையிலே வெற்றி பெற்றவர்கள் அத்தனை பேரும் விடியற் காலையிலே எழுந்தவர்கள். இந்த விடியற் காலையில தான் நமக்குள்ள ஒன்று துறக்கிறது. டாக்டர்களே ஒத்துக்கிறான், அது வேற. இப்ப எல்லாரும் ரொம்ப நேரம் தூங்குறான். அவன் என்னையா தூங்க மூஞ்சி. அவன் இன்னொரு மூஞ்சி குரங்கு மூஞ்சி. கரெக்டா ஆறு மூஞ்சி ஆயிட்டுதானே. ஒரு முகத்துக்கே உனக்கு ஆறு மூஞ்சி கொடுத்துட்டாரியா கடவுள்வாரு. அவரு ஆறு முகம் வச்சிருக்கிறாரு. ஆனா நீ ஒரு முகத்தை சிறு மூஞ்சியாவும் அழு மூஞ்சியாவும் உம்னா மூஞ்சியாவும் தூங்கு மூஞ்சியாவும் விடியா மூஞ்சியாவும் குரங்கு மூஞ்சியாவும் வச்சிருக்க. அப்ப மூஞ்சிங்கிறது கடகலப்பா இருக்கும். நல்ல விதமாக பேசணும், எல்லாத்தையும் சௌஜன்யமாக பழக வேண்டும். முகம் மலரு நிறைய பேர் சொல்றாங்க, சார் எங்க பிளாட்ல யார் இருக்காங்கன்னே தெரியாது சார். பெருமையான உனக்கு எல்லாரையும் தெரிந்து கொள்ளணும், யார் யார் பக்கத்துல இருக்கிறார்கள். மக்களோடு மக்களாக பழகாதவன் பெரிய ஆள் என்ன, ஆளே கிடையாது. அப்ப வாழ்க்கையே எதற்கு தனி தீவாக இருப்பதற்கு வாழ்க்கையே. அந்த காலத்துல என்ன, அம்மா ஒரு ரூமுக்கு போயிடுறா, அப்பா ஒரு ரூமுக்கு போயிடுறா, பையன் ஒரு ரூமுக்கு போயிடுறான். குடும்பத்துல இருக்கிற மூன்று உறுப்பினர்களுமே பிரிந்து விடுகிறார்கள். சேர்வது கிடையாது, சேர்ந்து மகிழ்ச்சியாகி கலகலப்பாக பேச வேண்டும். அதுதான் வாழ்க்கையின் பயன். அப்படி இருந்தால் எக்கச்சக்கமான சிரிப்பு நமக்கு ஊருங்க. சிரிப்புங்கிறது வாழ்க்கையில நம்ம நடக்கிற சம்பவங்களை வைத்து தானே சிரிப்பு எழுதுகிறார்கள். எப்படி சிரிப்பு அழகா சொல்றான், நான் செய்யற தொழில் தெய்வம் சார்ந்தோம் மகிழ்ச்சி அடைந்தேன். இந்த காலத்திலையும் தொழிலை வணங்குறேன், செய்யும் தொழிலே தெய்வம்ங்கிறையே. அப்படி என்னடா தொழில் செய்கிறேன்னா, சிலை காலத்தில் தானே செய்துட்டு இருக்கேன். அவர் செய்யும் தொழிலே தெய்வம்னா எல்லாம் தீனதயாளன் கூட்டாளியா இருக்கிறான். அப்ப வேற என்ன சொல்றான், செய்யும் தொழிலே தெய்வம். இன்னொருத்தர் ரொம்ப அழகா சொன்னார், இந்தியாவில் தாங்க அந்த தெய்வங்கள்லாம் இருக்கு, ஆனால் இந்தியா அவங்களுக்கு பிடிக்கலன்னா என்ன காரணமா, எல்லாரும் ஏர் இண்டியா தான் பிடிக்குதுன்னா. எல்லாம் விமானத்தில் ஏறி போகுங்க, ஆனால் இந்தியா பிடிக்கல, எல்லாம் ஏர் இண்டியாலாம் சிலைகளுக்கு பிடிக்குது. வேற நண்பர்களே, அப்போ சிலை கடத்தல் தொழிலை செய்கிறவங்க சொல்கிறான், பிரபாதமாக நான் செய்யும் தொழிலே தெய்வம்ங்கிறான். அப்போ சிறந்த முறையிலே சிரிப்பு என்பது ஒரு வரப்பிரசாதமாக விளக்குகிறது. ஒரு சிரிப்பு இல்லை, சிரிப்பு இல்லை, தொடர்ந்து சிரிப்பு சொல்லிக்கொண்டே போகலாம். கணவன் மனைவி சிரிப்புனா எக்கச்சக்கமா இருக்கு. பேரன்பர்களே, கணவன் மனைவியை ஸ்கூட்டர்ல போகும்போது மனைவி அப்படியே கட்டி பிடித்துக்கிறான். கணவனை அப்படியே கட்டி, நான் கேட்டேன் இவ்வளவு ஆறு இதா இருக்கிறீர்களே, இவ்வளவு தூரம் உங்க கணவன் மேல இஷ்டப்பான அப்படின்லாம் ஒண்ணு இல்லைங்க. விழுந்தா ரெண்டு பேரும் சேர்ந்து விழுவனுங்க. திருப்பி சொல்றாரு, விழுந்தா அடுத்த திருப்பி சேர்ந்து. சில மனைவிக்கு கணவன் மேல சந்தேகம் வரும். பொதுவாக பெண்களுக்கு ரொம்ப சந்தேகம் அதிகம். எக்ஸிபிஷனுக்கு கணவன் மனைவி சேர்த்து போனார்கள். மனைவி ஏதோ கடையில் நின்று ரொம்ப நேரம் பார்த்து கொண்டிருந்தா கணவன் அந்த பக்கம் போய் பார்க்கறேன்னா கொஞ்ச நேரத்தில் கணவன் மனைவி பிரிந்து விட்டார்கள். கணவனுக்கு மனைவி எங்கேன்னு தெரியல, எக்ஸிபிஷனில் கூட்டம் தெரியல, எங்கே போனான்னு தெரியல. அப்போ அந்த கணவன் என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தான். அப்போ ஒரு இளம் பெண் வந்து கொண்டிருந்தார், அவளுக்கு ஒரு 18 வயசு டீனேஜ் கேர்ள் வந்து கொடுத்தார். அந்த பெண்ணை பார்த்து கொஞ்சம் நில்லு, நான் உன்னோட பேசணும்னா. அந்த பெண் உனக்கு உங்களை தெரியவே தெரியாது, நீ யாருன்னு தெரியாது. பெரிய, நான் என் மனைவியை கண்டுபிடிக்கணும், நான் ஒரு இளப்பண்ணோடு பேசினா என் மனைவி எங்க இருந்தாலும் வந்துடுவா. இதெல்லாம் மன இயல் சம்பந்தமான சிரிப்புகள். சிரிப்புங்கிறது தாங்க ரொம்ப சிறப்பு. அது மாதிரி அற்புதமானது ஒன்று கிடையாது. நினைக்க நினைக்க சிரிப்பு என்பது நமக்கு அவ்வளவு தூரம். அதாவது இன்னும் வன்முறை ரொம்ப அதிகமாயிடுது, இளக்குற்றவாளிகள் ரொம்ப பேர் ஆயிட்டான். அதுக்கெல்லாம் என்ன காரணம், எப்போ பார்த்தாலும் டிவி, எப்போ பார்த்தாலும் இந்த மெகா தொடர்,
ரயில்ல போனா என்ன ஸ்டேஷன்னே கேட்க முடியல. அவன் இங்கே தான் வராங்க, திருநெல்வேலி திருப்பூர் எல்லாமே எலக்ட்ரேனில் வரான். எலக்ட்ரேனில் வந்தால் எது கிண்டின்னு கேட்க முடியல, எது பறக்க முடியல, ஏன்னா எல்லாரும் காதில் வேற ஒன்று போட்டுருக்கிறான். எவன்ட்டையும் பேசவே முடியல, உம்மனா முடிஞ்சு அப்படியே இருக்கிறான். அர்த்தனோடு கலகலப்பாக பேசுறது கிடையாது. பேர் நண்பர்களே வன்முறை அதனால தான் அதிகமாகிறது. அதாவது ஒருத்தரோட ஒருத்தர் பேசி சௌகரியமாக வாழ்க்கை நடத்தணும். வெறும் அக்கறங்களை பார்த்து கொண்டு காதல் பாட்டை கேட்டுக்கொண்டிருந்தா காதல் கொலைகள், ஒரு தலைக்காதலே போயிடுதுங்க. இப்ப ஒரு கொலைக்காதல் ஆயிடுது, ஒரு தலைக்காதல் தானே இருந்தது அந்த காலத்துல. பொண்ணு காதலிப்பா, பையன் காதலிக்க மாட்டாங்க, ஒரு தலை காதல், ஒரு தலை காதல் ஒரு கொலைக்காதல் போயிடுது. இதெல்லாம் எப்படி இந்த வன்முறை வந்தது? அதாவது வரப்புல ரெண்டு பேருக்கு தகராறு வந்தது. அவர்கள் என்னிடம் வந்தார்கள், எங்க ரெண்டு பேருக்கும் ஒரு எல்லை பிரச்சனைங்க, வரப்புல தகராறு. வரப்புல தகராறு ரொம்ப நாளா இருக்கியா? கௌரவர்கள் பாண்டவர்களுக்கு என்ன விஷயம்? அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வந்தது? பாண்டவருக்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தார், நான் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான்னு பாடுறான். அந்த உரிமை உள்ள பங்கு அவங்களுக்குள்ள போயிடுது. அதனாலதான் நல்ல பிரச்சனைப்பா, நீ நிலத்துக்கெல்லாம் பிரச்சனை பண்ணாத, பேசி தீர்த்துக்கோன்னு. அடுத்த நாள் வந்தா என்னங்க பேசி தீர்த்துட்டீங்களான்னு, பேசும்போதே தீர்த்துட்டேங்க. நான் சொன்னது பேசி தீர்த்துக்க, அவன் பேசும்போதே தீர்த்துட்டான். பேர் நண்பர்களே, இப்படி வாழ்க்கை ரொம்ப மோசமாக போய்விட்டது. இந்த காலத்துல கொஞ்சம் அதாவது நகைச்சுவை உணர்வு இல்லை என்றால் நான் எப்பொழுதும் தற்கொலை செய்து கொண்டிருப்பேன். காந்தி சொல்றார், காந்தியோட ஸ்டேட்மெண்ட். காந்தி எல்லாம் பெரியவர்கள்லாம் அற்புதமான நகைச்சுவை பேசுவார். அதாவது ஒரு மாபெரும் அறிஞன் வந்து கொண்டிருந்தா இதே வயல் வரப்புல, இன்னொரு அவனும் ஒரு பெரிய அறிஞனுங்க. ஆனா அறிஞனுக்கு அறிஞன் ஆணவம், அவ்வளவு எளிதா பழக மாட்டார்கள். நமக்கு எல்லாருக்கும் ஈகோன்னு இருக்கு. இந்த ஈகோங்கிறத விடணும். ஈகோவை பார்த்து நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தை யூ கோ அப்படின்னு சொல்லணும். ஆணவம் என்பதே இருக்கக்கூடாது. பேரன்பர்களே, இப்போ தொடர்ந்து ஆணவம், எனக்கு கடவுள் திருவுருளால அந்த ஆணவங்கிறது கடவுள் கொடுக்கலீங்க. இப்போ ரொம்ப சௌகரியமா, இன்னும் நல்லா ஆயிடுது, எனக்கு வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுது. ஏன்னா எல்லாரோடையும் பழகுகிற எல்லாரும், ஆனால் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் பல நாட்கள் இருக்கு. பேரன்பர்களே, என் பெருமைக்காலம் சொல்லக்கூடாது. வாழ்நாளிலேயே அதிகமான சொற்பொழிவு தொகை வாங்குறவனும் சொற்பொழிவு பேசுறவனும் நான் தான். இதெல்லாம் வெளியில தெரியாது, ஆனால் நான் பண்றேங்க. நான் சிங்கப்பூர் மலேசியாலாம் 21 வெளிநாடாக்கள் சிங்கப்பூர்லயே வந்திருக்கு. லண்டன்ல 80 எபிசோடு பேசியிருக்கிறோம். கடவுள் தனியா கொடுக்குற வர இடத்துக்கு போகிறோம். அப்ப பேரன்பர்களே, ஆணவம் இருக்கக்கூடாது. இந்த ஆணவத்தினாலதான் மனிதன் எல்லாரும் தலைக்கணம் பிடித்து அழுகிறான். அதாவது தீப்பொட்டி தீக்குச்சியும் பேசி கொண்டதான். தீப்பொட்டி தீக்குச்சியும் உன்னோட நான் உரசுறேன். தீக்குச்சி எப்படிதான் பத்துங்க? தீப்பொட்டி மேல உரசினாதான் பத்து. ஆகவே அது சொல்லுது, உன்னோட நான் உரசேன், என்னோட நீ உரசன்னு பாட்டு இருக்கு. ஆகவே அந்த தீப்பொட்டி சொல்லுது, தீக்குச்சி உன்னோட நான் உரசுறேன், என்னோட நீ உரசுற. ஆனா தீக்குச்சி கெட்டுதான், நான் மட்டும் எரிஞ்சு போயிடுறேன், நீ மட்டும் மேட்ச் பாக்ஸ் அப்படியே இருக்கியே, என்ன காரணம்? உடனே மேட்ச் பாக்ஸ் சொல்லுதான், உனக்கு தரக்கண்ணம் அதிகம், அதனால இருக்கு. தீப்பிச்சிக்கு தலைக்கணம் அதிகம். ஆகவே இந்த தலைக்கணங்கிறது ஆணவத்தினாலதான் மனிதன் அழித்து போயிருக்கிறார். இந்த ஆணவம் என்பது கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. பேரன்பர்களே, இப்படி சொல்லி கொண்டு போனா சிரிப்பு ஆற்றலுக்காக சிரிப்பு ஒத்துக்கொண்டே இருக்கும். நிறைய சிரிப்பு இருக்கிறது. தொடர்ந்து சிரியுங்கள். அடுத்தவர்களை மோகப்படுத்தக்கூடாது. அடுத்தவர்கள் மனம் புண்படுத்தும்படி போகக்கூடாது. ஆணவத்துக்கு தான் சொல்ல வந்தேன். அதாவது ஒரு அறிஞர் அந்த அறிஞர், ஒரு அறிஞர் ஒரு அறிஞரை மதிக்க மாட்டான், ஒரு அறிஞர் இன்னொரு அறிஞர் சொற்பொழிவு வரமாட்டான். அதனால அந்த காலகட்டம் மோசமான காலகட்டம். நான் இருக்கிறதெல்லாம் திறந்த விதமாக மனதான் பேசுகிறவன். பேரன்பர்களே, ஒருத்தர் சொற்பொழிவுக்கு இன்னொருத்தர் கேட்கறான்னு பாருங்க, கிடையாது. இன்னொரு சொற்பொழிவாளர் வரமாட்டான். ஆனால் நமக்கு நேரம் தான் எல்லா சொற்பொழிவுக்கும் வருகிறோம். வருகிறதுனால தான் அறிவு பெருகுகிறது. கொங்கரில் நுழைந்து வாவி புகுந்து பங்கையம் சுழாவி பைக்கொடி மயிலை முல்லை மல்லிகை பந்தல் தாவி, ரொம்ப அருமையாக பரஞ்சோதி முனிவர் பாடுறார். ஒரு ஆள் சிறந்த அறிவாளியாகணும்னா எல்லா இடத்துக்கும் வரணும், எல்லாருக்கும் பேச்சையும் கேட்கணும். அப்போதான் அறிவாளியாக ஆக முடியும்ப்பா. தென்றல் எப்படி அவ்வளோ அழகாக மணக்கிறது? கொங்கரில் நுழைந்து வாவி புகுந்து பங்கையம் சுழாவி பைங்கொடி மயிலை முல்லை மல்லிகை பந்தல் தாவி, கொங்கலர் மனம் கூட்டுண்டு குளிர்ந்து நெல்லென்று அங்கங்கே கலைகள் தேரும் அறிவன் போல் இயங்குவன்று. அங்கங்கே கலைகள் தேரணும். இப்போ அவர் வந்திருக்கிறார், பேர் கபாலியோட எடிட்டர் வந்திருக்கார் அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சிங்க. அவர் பெரிய ஆளாக இருக்கலாம், ஆனால் எல்லா இடத்துலையும் காக்கை வாயிலும் கட்டுரை கொள்வரணும். எல்லா இடத்துலையும் எங்கெங்கயோ நல்ல விஷயங்கள் கிடைக்கும், அந்த நல்ல விஷயங்களை சேர்த்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த அறிஞர் இந்த அறிஞரை மதிப்பது, அதனால அந்த அறிஞர் எதிர வந்தால் ஒருத்தர் போக வேண்டிய பேசேஜ், ஒருத்தர் தான் அப்படி போக முடியும், ஒருத்தர் தான் அப்படி வர முடியும். இதில் சந்தித்து கொண்டார்கள் அந்த ரெண்டு அறிஞரும். இந்த அறிஞர் உடனே சொன்னார், அவர் பார்த்த அடுத்த நிமிஷம் வழிபட மனசு வெல்ல ஆனவன் இறக்கி, இப்படி இறக்கினாதான் அவர் போக முடியும் அந்த வழியில். உடனே பார்த்தா முட்டாளுக்கு நான் வழிபட மாட்டேன் அப்படின்னு. அடுத்த நிமிஷம் இவர் என்ன தெரியுமா சொன்னார், நான் வழிவிடுவேன் அப்படின்ட்டு. பாருங்க, ஒரு வினாடி அவரை முட்டாள் ஆக்கிட்டாரு. முட்டாளுக்கு நான் வழிவிட மாட்டேன்னாரு, இவர் வரப்பை விட்டு இறங்கி நான் வழிவிடுவேன் அப்படின்ட்டு ஒரே வினாடியில் அவரை முட்டாள் ஆக்கிட்டார். அப்ப பேரன்பர்களே, இதெல்லாம் பெரிய வரப்பிரசாதமான வார்த்தைகள்.
அதாவது வார்த்தைகள்ங்கிறது ரொம்ப வார்த்தைகள் வரங்கள், அந்த வரங்களை சாபங்களாக மாற்றி கொள்ளக்கூடாது. அப்ப வார்த்தைகளால எவ்வளவோ நகைச்சுவை உணர்வை தோற்றுவிக்க முடியும். சிறந்த முறையிலே நாம் பேசினால் வாழ்க்கையில மென்மேலும் முன்னேறலாம். நகைச்சுவை உணர்வுங்கிறது ஓரளவுக்கு தான் அதனால தொட்டு காட்ட முடிந்தது, ஆனா நேரம் அதிகமாகிவிட்டது. அப்ப பேர் அன்பர்களே, உங்களை நான் வணங்குகிறேன். தொடர்ந்து நகைச்சுவை உணர்வுள்ள விளங்குங்கள், நல்ல இலக்கியத்தை படியுங்கள், ஆழ்ந்த ஆன்மீகத்தை பெறுங்கள். நம்ம நாடு அப்படிப்பட்ட அற்புதமான நாடு, நாட்டுக்கு ஏற்றபடி நடங்கள். அதாவது ஒரு சொல்றேன், நிறைய பேர் என்னென்னமோ சொல்றான், என்னென்னமோ நடக்குது. உண்மையா சொல்லட்டுமா, சீன ஞானி கன்ஃபியூசியஸ் என்ன தெரியுமா சொன்னா, அவன் சீன ஞானிங்க, சீனால பெரிய தத்துவ ஞானி பேர் கன்ஃபியூசியஸ் பேரு. அவன் தன் சீடர்களை பார்த்து சொன்னான், சீடர்களே நிறைய புண்ணியம் செய்யுங்கள், நற்பேறு பெறுங்கள். இந்த வாழ்க்கையை சும்மா விட்டுறாதீங்க, வாழ்வது ஒரு முறைதான், அடுத்த முறை யாரும் வாழ போறதில்ல. ரெண்டாவது முறை வாழ்ந்த உலகத்துல யாரும் கிடையாது. காந்தி வாழ்ந்தானா, நேரு வாழ்ந்தானா, பட்டேல் வாழ்ந்தாரா, கிருபானந்தாரியார் வாழ்ந்தாரா, பாரதியார் வாழ்ந்தாரா, எல்லாருக்கும் லைஃப் ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த வாழ்கிற வாழ்க்கையை சிரித்தும் மகிழ்ந்தும் பேசி கழிக்க வேண்டும். சீரஞானி ஆண் கண்டுபிடிச்சது என்ன தெரியுமா சொன்னா, இப்போ நீங்க பிறந்து விட்டீர்கள், நீங்கள் நல்ல புண்ணியம் செய்யுங்கள். புண்ணியம் செய்தால் அடுத்த பிறப்புல இந்தியாவில் நீங்கள் பிறக்கலாம். சொன்னது சீரஞானி கண்டுபிடிச்சீங்க, அதை தெரிந்து கொள்ளுங்கள். இதை சொன்னது வேற ஆள் கிடையாது, சீன ஞானி கன்ஃபியூசியஸ் சொன்னான். அப்ப இந்தியாங்கிறது எப்படிப்பட்ட தேசம், எவ்வளவு அற்புதமான ஆன்மீக தேசம் அப்பா. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்தது பின்னாலே, அவர் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது பின்னாலே, அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்தது பின்னாலே, இதை வந்தனை கூறி மனதில் நிறுத்தி என் வாழ்வில வாழ்த்தேனு இங்க நல்ல நகைச்சுவை. ஆன்மீகம், தேசியம், தெய்வீகம், தத்துவம் அனைத்தும் விளைந்த அற்புதமான பூமியில வாழ்கின்ற உங்களுக்கெல்லாம் என்னுடைய வணக்கத்தை தெரிவிக்கின்றேன். நல்ல தீபாவளி சமயத்துல என்னை அழைத்தீர்கள். வெடி வெடிக்கிறது, சிரிப்புக்கு என்ன தெரியுமா சொல்லுவோம், சிரிப்பு வெடி அப்படிமா, பொதுவா அப்படிதானே போடுகிறார்கள். சிரிப்பு வெடி என்ன காரணம் தெரியுமா, இந்த வெடியை பற்ற வைத்த பெரிய சரவ வெடி, சரவெடி பற்ற வைக்கிற. அதாவது இப்ப எல்லாம் ஒரு தலைவருக்கு வந்து மாலை போட்டான், நோட்டு மாலை போடுவான், பணத்தையே சேர்த்து நோட்டு மாலை போடுவான், சந்தன மாலை போடுவான், துளசி ஒவ்வொரு மாலை போடுவான். இப்போ அது வெடி கத்த முடியாது, என்ன தெரியுமா போட்டான், இவருக்கு வந்து சரவெடி மாலை போட்டுகிறேன். 10வது வார்டு சார்பிலே தலைவருக்கு சரவெடி மாலையை போடுகிறேன். இன்னொருத்த உடனே வந்தான், 12வது வார்டு சார்பிலே அதை நான் பற்ற வைக்கிறேன். பேரன் பேரன்பர்களே, வெடி சமயத்துல திருப்பு வெடி, அதாவது தரவெடியை பற்ற வச்சா வச்சுட்டா வெச்சு வச்சு வச்சு வச்சுருவோம், வச்சோன்னா உடனே பத்திட்டதா தெரியாது, உடனே ஓடி வந்துருவோம். ஏ பத்திர பத்திர ரெண்டு பேர் பக்கத்துல வச்சுருவோம், அந்த பத்திட்டு போகலாம். பட் நேரம் கழிச்சு நல்ல நெருப்பு அப்படி ஓடும், இதை மாறி முடிஞ்சிருந்து ஓடும், ஓடின கொஞ்ச நேரம் கழிச்சு டப்பு டப்பு டப்புன்னு வெடிக்கும். சிரிப்பு அப்படிதான், முதல்ல புன்னகை இதை மாதிரி ஓட வேண்டும் ஒரு நகைச்சுவையாளர் சொல்லுவதற்கு வந்து, அப்புறம் சொல்லி முடித்தோன்னா பட்டக்கு வெடிக்கணும், வெடித்து சிரிக்கணும். ஆகவே அப்படிப்பட்ட சிரிப்பு வெடியை சொல்கின்ற உங்களுக்கெல்லாம் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து இந்த அளவிலே சொற்பொழிவை நிறைவு செய்கிறேன். பிறகு ஒரு முறை கூப்பிடுங்கள், ஒவ்வொருவரும் சிரிப்பு பேசும்பொழுது நானும் எழுந்து ஒரு 2 சிரிப்பு சொல்லுகிறேன். ஏன்னா நிறைய நினைவுக்கு வருகிறது, அருமையான சிரிப்புகள் இருக்கிறது, அது அப்படியே கால வெள்ளத்தில் கலைத்து விடக்கூடாது என்று உங்களுக்கெல்லாம் வணங்கி வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன், குடிக்கிறேன்.